மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனிஷ்குமார் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஷிஃப்ட் டிசைர் டூர் எஸ் பார்த்தீங்கன்னா டோர் பேடை வந்து எப்படி கழட்டுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இங்கே பாருங்கள், டீ போர்டு வெஹிக்கிளு, சின்ன டிக்கி உள்ள வண்டி, இங்கே பாருங்க சின்ன டிக்கி வண்டி. இதுக்கு வந்து இந்த இப்போ வந்து இந்த டோர் பேடை வந்து நம்ம வந்து வீட்டிலே வச்சு எப்படி கழட்டுறதுன்றதை நாங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்ணாடி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நவுத்துவம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த இதை கழட்டணும். இது சும்மா நீங்கள் கை வச்சு நெம்புனீங்கனாவே வந்துடும். செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி இப்படி இழுத்திங்கனாவே வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை கழட்டணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த டோரு நம்ம ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அடுத்து வந்து இதை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன டெஸ்டர் எடுத்துக்குவாங்க. டெஸ்டர் எடுத்துகிட்டு இந்த இதில் இப்படி உள்ளே விட்டு இப்படி நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்துடும். இப்போ பாருங்கள், பறந்து வந்து வெளியே விழுந்துருச்சு. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை கழட்டணும். இதை கழட்டிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பவர் இன்டர் ஏற்றுறது கீழே பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த டெஸ்டரை வச்சு இந்த இடத்துல சின்னதாக கேப்பு மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும், பார்த்தா தெரியும். இது தெரியுதுங்களா, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், சின்னதாக ஒரு இது இருக்கு மாதிரிங்களா. அதை வச்சு இப்படி ஃபஸ்ட்டு இப்படி நெம்புனீங்கனாக்க இது வரும். வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும் போல்ட்டு, அதை ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார் இது எடுத்துக்கோங்க. ஸ்டார் இது எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து இதுக்குள்ளே ஒன்று இருக்கும் பாருங்க, இதை ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க. வந்துருச்சிங்களா, இதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டிங்கனாக்க எடுத்தாச்சு. இப்போ இந்த இங்கேனோ இங்கே ஒன்று கழு ஒன்று ஃபஸ்ட்டு இது இங்கே நான் கழட்டணும், ரெண்டாவது வந்து இங்கே கழட்டணும், மூணாவது வந்து இங்கே ஒன்று கழட்டியிருக்கோம், அவ்வளோதான். இதை கழட்டிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கனாக்க இவ்வாறு டோரு சைடு இருக்குங்களா, இந்த இங்கே சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி சும்மா இழுங்க. அடுத்தங்களா, அடுத்து இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதை எப்படி அவுக்குறதுனாக்க இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த சைடில் இது ஃபஸ்ட்டு இந்த உள்வட்டத்தை ஒரு அமுக்கு அமுக்குங்க. அமுக்குனீங்கனாக்கா அந்த இது இப்போ உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சிங்களா, உள்ளே போனோன்னே சும்மா கை வச்சு இழுத்தீங்கனாவே இந்த இது வந்துடும். இது ஒன்று வந்துருச்சிங்களா, நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் பண்ணாங்க, இதை வச்சு இழுத்தினாவே வந்துடும். இப்போ பாருங்கள், டோர் கையோட வந்துருச்சிங்களா. வந்தோடனே கீழே விட்றாதீங்க, கீழே விடாமல் பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள்,
இது உள்ளே பார்த்தீங்கன்னாக்க, இப்போ டோர் வந்துருச்சிங்களா, வெளியே வந்துருச்சிங்களா. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னாக்க, இந்த பவர் விண்டோக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்கள் உங்கள் வண்டியில் அவுத்தீங்கனாக்கா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ப்ரெஸ்ஸிங் டைப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கீழே இப்படி கைவிட்டு அமுக்கி வெளியே எழுத்தீங்கனாக்கா வந்துடும். என்னால் ஒரு ஆளாக வீடியோ எடுத்துகிட்டு வேலை செய்ய முடியல, கொஞ்சம்தான் நம்மளால் அக்யூரேட்டாக காட்ட முடியல. உங்களுக்கு நீங்கள் அவுக்குறப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இந்த இடத்துல சின்ன ஒரு பட்டன் மாதிரி கீழே இருக்கும், அதை அவுத்தீங்கனாவே வந்துடும். வந்துருச்சு பாருங்க, இது இப்படி இப்படி சொருவிருப்பாங்க, ஒன்றும் இல்லை சொருவிருப்பாங்க. இந்த சைடில் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பு ஒன்று இப்படி கிளிப்பு மாதிரி இப்படி அமுக்கிற மாதிரி இருக்கும், இப்படி அமுக்கிட்டு வெளியே இழுத்தீங்கனாக்கா வந்துடும். அவ்வளோதான், வந்துருச்சு பாருங்க டோரு. அவ்வளோதான், இவ்வளோதாங்க விஷயம் இந்த டோரை கழட்டுறதுக்கு. இந்த டோரை வந்து நான் ஏன் கழட்டினேன் அப்படின்னாக்க, ஸ்பீக்கர் ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, நானே கழட்டி கொண்டு போய் ரிப்பேர் பார்த்துட்டு வந்தேன், அதான் லேட் ஆகிடுச்சு. வருங்க டோரை இப்போ நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. வந்துருச்சிங்களா, அவ்வளோதான், இதுதான் விஷயம். அவ்வளோதான் டோரை, இந்த சைடு டோரை கழட்டுறது இவ்வளோதான், ஈஸி, ரொம்ப ஈஸி. வருங்க, இந்த இது மாட்டியிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். இங்கே இங்கே நடுவில் இருக்கும், கேமரா சரியாக தெரிய மாட்டேங்குது மொபைல்ன்றனால. இந்த கைக்கிட்ட நான் கை வச்சுருக்கேன் பாருங்க, அந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க இப்படி அமுக்கிற மாதிரி இருக்கும் சென்டரில், இப்படி அமுக்கி இப்படி வெளியே இழுத்திங்கனாவே வந்துடும், இந்த இது வந்துடும் பார்த்தீங்கன்னா. வந்துடுச்சிங்களா, அவ்வளோதான். இப்போ டோரு இந்த ஸ்பீக்கர் ஒயர் இங்கே இருக்குது பாருங்க, இதை மாட்ட போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் வேலை. ஸ்விஃப்ட் டிசைர் வண்டிக்கு இப்படி தான் டோர் கழட்டணும். திரும்ப அதே மாதிரியே இந்த வீடியோவை பார்த்து அதே மாதிரியே திரும்ப மாட்டிக்கோங்க. சின்ன டிக்கி ஸ்பேஸ், சின்ன வண்டி இது, ஸ்விஃப்ட் டிசைர் டூ ரேஸ். இப்போ ஸ்விஃப்ட் டிசைர் டூ ரேஸில் வந்து சைடு டோரை வந்து எப்படி கழட்டணுன்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் தேவைப்படுது ஏதாவது இதுன்னாக்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதே வந்து கடையில் போய் இப்படி கழட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது லேபர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 400 ரூபாவது கேட்பாங்க. அதனால் வந்து இப்போ இவ்வளோ தான் ஈஸி தான், இதை வந்து நீங்கள் வீட்டிலே கழட்டிக்கலாம். அதனால் வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இது மாதிரி இது பண்ணிக்கோங்க, கழட்டிக்கோங்க. இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு ஆளாக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், என்னால் டோரையும் கழட்டிக்கிட்டு வீடியோவும் என்னால் அக்யூரேட்டாக எடுக்க முடியல, சரியாக காட்ட முடியல. தயவு செஞ்சு எதுவும் கோச்சிக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம வீட்டிலே பண்ணிக்கிட்டோம்னாக்க நமக்கு கொஞ்சம் செலவு கம்மியாகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்குனாக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.